அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம சுஜோக் அப்படிங்கிற தெரப்பியில் விதை மருத்துவம், இதில் தலைவலிக்குண்டான மருத்துவம் எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இது நம்மளுடைய கட்டை விரல். கட்டை விரலினுடைய இந்த டாப், அதாவது மேல் முனை, அதாவது நான் மார்க்கரில் போட்டிருக்கேன் பாருங்கள், இதுக்கு மேல் முனை இந்த ரவுண்டு அப்படியே நம்மளுடைய தலைப்பகுதி. இந்த தலைப்பகுதியில் தான் நம்ம தலைவலிக்குண்டான மருத்துவம் பண்ண போகிறோம். இதற்குண்டான சீடு, என்ன சீடை தேர்வு பண்ணலாம், எப்படி ஒட்டலாங்கிறத பார்க்கலாம். இந்த டேப்புக்கு பேர் மைக்ரோஃபாரஸ்ட் டேப் அப்படின்ட்டு பேர். இதில் நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய விதை பார்த்திங்கன்னா, நார்மலாக நம்ம வீட்டில் வச்சுருக்கிற கடுகு. இந்த கடுகு வந்து நடுவில் அந்த கட்டை விரலினுடைய அந்த மேல் முனைப்பகுதிக்கு தேவையான அளவுக்கு நடுவில் ஒட்டிடுறோம். சைடில் மேலே கீழே சைடில் எல்லாமே ஒட்டுறதுக்கு தகுந்த மாதிரி இந்த டேப்பில் இடைவெளி விட்டுக்கலாம். இந்த மைக்ரோஃபாரஸ்ட் டேப் வந்து எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் கிடைக்கும், இதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை எப்படி ஒட்டுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கட்டை விரலினுடைய இந்த மார்க் பண்ணியிருக்கிறதுனுடைய மேல் முனை தான் தலைப்பகுதின்னு பார்த்தோம். அந்த தலைப்பகுதியில் இந்த கடுகு படுற மாதிரி அப்படியே வச்சுட்டு இந்த நாலு பக்கமும் வர மாதிரி இப்படியே ஒட்டிடலாம். தேவைன்னா இந்த டேப்பில் கீழே ஒரு ரவுண்டு கூட நம்ம போட்டுக்கலாம். இது மாதிரி ஒட்டிட்டு இதை அப்படியே வச்சுட்டு இருக்கும்போது நமக்கு தலைவலி கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறத நம்ம ஃபீல் பண்ணலாம். இது சின்ன ஒரு 10 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களாக இருந்தால் ஒரு 2 மணி நேரம் ஒட்டியிருந்தால் போதுமானது. அதே போல் 20 வயசுக்குள்ளே இருக்கிற நபர்களாக இருந்தால் 3 மணி நேரம் ஒட்டியிருந்தால் போதுமானது. 20 வயசுக்கு மேலே இருந்தால் 4 மணி நேரம் ஒட்டியிருக்கணும். இந்த விதை மருத்துவத்தில் இந்த விதை ஒட்டியிருக்கும்போது நம்ம எவ்வளோ நேரம் ஒட்டியிருக்கிறோமோ அவ்வளோ நேரம் தண்ணீர் படாமல் மட்டும் பார்த்துக்கணும். ஸோ இது மாதிரி பண்ணுறதன் மூலமாக நமக்கு தலைவலியிலிருந்து முழுமையான நிவாரணம் கிடைக்கும், அது எந்த விதமான தலைவலியாக இருந்தாலும் சரி. நன்றி, வணக்கம்.